ரிங்கால பாத்தீங்கன்னா இந்த ஹோலே வந்து ஒரு வித்தியாசமா தான் டெக்கரேட் பண்ணிக்கிறான். தலைமையை பண்ணி சின்ன அவர் பேசியாலும் செஞ்சுக்கிறோம், இப்படி யாரும் செய்யாதுங்க. அதான் நாங்க திரும்ப சொல்றோம், வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாளை கல்யாணம் பண்ணுறாரு, சோடிப்பு வேலையெல்லாம் போய்க்கொண்டிருக்கு. சோடிப்புன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா அலங்காரம். எங்களோட திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா மாப்பிளை வீட்டையும் பொம்பளை வீட்டையும் வந்து அலங்கரித்து கொண்டிருக்கிறோம். அது யார் அலங்கரிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா எங்களோட நண்பர்கள் மற்றது எங்களோட உறவுகள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் இப்போ அலங்கரித்து கொண்டிருக்கிறோம். அதை தான் நான் இப்போ கூட காட்ட போகிறேன், என்னென்ன அலங்காரம் எல்லாம் நடக்குதுன்னு காட்ட போகிறோம். அதையோட பார்த்தீங்கன்னா எங்களோட நண்பர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். உண்மையில சொல்ல போனா திருமணம்ன்றதை விட அந்த திருமணத்துக்கு வர்ற நண்பர்கள் உறவுகள் தான் உண்மையாவே ஒரு சந்தோஷமானதை தரும். அந்த நிகழ்வு இன்றைக்கு நடந்துருக்கு பாருங்க. இப்ப காலமே நேரத்துக்கு எங்களோட நண்பர்கள் எல்லாம் வந்துட்டீங்கன்னா இப்ப மாலையில அதெல்லாம் போட தொடங்கிட்டீங்கன்னா பாங்க அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கின்றத. இப்ப நாங்கள் எங்க நிக்கிறோம்னா சங்கவி விட்டாம வந்துக்கிறோம். பாத்தீங்கன்னா சங்கவி விட்டு தான் கிணக்க வெயிலே இருக்குது. உண்மையில உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் சொல்ல தேவை இது இல்லை. ஏண்டா எல்லாமே நாங்களாம் செய்ய வேண்டிய இது ரெண்டு பக்கமும். அப்போ நாங்கள் சங்கை வீட்டை வந்து நாங்கள் விளையாண்டிட்டு அதை சோடிச்சுட்டு அலங்காரம் செய்துட்டு அதே மாதிரி எங்கட வீட்டையும் போய் செய்ய போகிறோம். எங்கட வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் படிவாக தான் செய்வோம். இப்போ எல்லாமே ரெண்டு பக்கம் படிவாக செய்கிறதா எங்களோட பிளான். என்ன இந்த செக்ஷன் எல்லாம் பார்க்கக்கூடாது நீங்கள் இஞ்சி பாருங்க. வந்து எங்கட வீட்டை வந்து மீந்து மீன்களோட வந்து விளையாடி கொண்டிருக்கிறான். ஏ பொம்மை வந்தால் இப்போ மாலை கட்டணும் வாழை கட்டணும் எவ்வளோ வெயில் இருக்கு. நீங்கள் மீனோட விளையாடுறீங்க படிவாக இருக்கு வேறு ஸ்டேட்டஸில் போடுறதுக்கு கையை வச்சு விளையாடி கொண்டிருக்கிறார். டேய் நாளைக்கு கல்யாணம் விடுறா, டேய் பொறுப்புட இருங்கடா, டேய் பொறுப்புட இருங்கடா. நல்லா இருக்கா? பிடிச்சிடும் அப்படியோ? ஆ இப்போ பாருங்க மீன் பிடிக்கிறா கழிவு தானே. நாங்கள் இப்போ எங்கட வீட்டை எங்கட நண்பர்கள் வந்து மாலை போட்டு கொண்டிருக்கிறோம். எத்தனை மணிக்கெல்லாம் வந்தேன் நீங்கள் சொல்லுங்கடா. டேய் 10 மணிக்கோ? இப்போ எத்தனை மணி? லேட் ஆகிட்டு பாருங்க மாலையில் போட்டு முடியுதுன்னு சொல்லலாம். 5 மணிக்கே வந்துட்டான் பாருங்க. இவரம் கிட நண்பன் சிவசான். சிவசான் ஹாய் ஆடிடுங்க. வணக்கம். இங்கே தனராஜ். தனராஜ் ஹாய் ஆடிடுங்க. ஹாய். அப்போ என்ன மாதிரி மாலையெல்லாம் போட்டாச்சு? இப்போ நாளைக்கு என்ன மாதிரி இப்போ பன்சனுக்கு எத்தனை மணிக்கெல்லாம் வருவீங்க காலமே? ஆறு மணிக்கு வருவீங்களா? ஓகே சரி. அப்போ யாரு மயூரன் நீங்கள் சொல்லல? நாளைக்கு என்னென்ன வேட்டி சட்டி என்ன மாதிரி? வேடி சட்டை ஒரே கலர் சட்டையிலோ என்ன மாதிரி கேட்டு செய்வியம்மா? பாப்பா மயூரனை தான் நோட் பண்ணுங்க. இவரம் வேட்டி கட்ட மாட்டேன்னு நினைக்கிறார். என்ன மயூர் பாருங்க சங்காய் வீட்டை வந்து எங்கட நண்பர்கள் எல்லாரும் வந்து நிக்கிந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம். முடியுது பாருங்க காலம் நேரத்துக்கு வந்துட்டாங்க. அப்படியல் மீனை பிடிச்சிடும் அப்படியோ? அச்சோ எங்கட இப்போ எங்கட சப்ஸ்கிரைப் விட மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கட மீனை பிடிச்சி என் இது சப்ஸ்கிரைப் மீன். ஓ ஓமா இங்கே பாருங்க இன்னும் ஆள் போகிறேன். என்ன இவரை பாருங்க இங்கே இவரம் இந்த வீட்டு தலை ஓமா தலை ஓடியா ஓடியா இஞ்சோம் ஓடுறாளா? பார்த்தீங்களா இவர் இப்போ 12 மணிக்கு போப்புறாண்டா அடம் பிடிச்சி கொண்டிருக்கிறார். அதான் இப்போ பரபரப்பாக வேலை செய்கிறார். அடி விடும் வேணாண்டு வேலை செஞ்சா போகணும். நாளைக்கும் விட மாட்டேன் சரி அதனா? பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரே கிளாஸ்ல நாங்கள் அப்ப இருந்து படிச்சாங்கண்ணா. மக்களே பாத்தீங்கன்னா அங்கே வடிவா மாலை போட்டிருக்கீங்க பாருங்க. மாலை கட்டி களைச்சி போனா இவரா தப்பிச்சு விடுறாரு அடிக்கடி பாருங்க. இப்ப மாலை கட்டினக்காக இப்ப பிடிக்கலுக்காக இப்ப நீங்க ரொக்க விட்டுருக்கோம். மதிய விருந்து இளநி பாருங்க. கல்யாண வீட்டுக்கு வந்து இளநி குடிக்கணும் மாக்கள். அவ தனஞ்சு எப்படி இளநி என்று பார்த்து சொல்லுங்க. நல்லா கிடக்கும். குடிக்காதது இல்லை சொல்றீங்க. நல்லா கிடக்கும் பாருங்க. இது அந்த வாழை குலைக்கு கட்டுற காணி தான் அந்த இளநி. அதுக்காகத்தான் வெட்டினு அதோட பொடியலுக்குமாங்கட பொடியல் எனர்ஜியா எனர்ஜியா வேலை செய்யறக்கா பாருங்க. கல்யாணம் விட்டு வேலையை விட்டு இப்ப கடைசியா இளநியில வந்து நிக்கிறவன ஓமா இவரான ஓமா ஆள் மாப்பிள்ளைய பேசியா சிவசாந்த் தான் செஞ்சு விட போறாரு பாத்தீங்கடா. பேசியா ஏன்னா சிவசாந்த் செய்வேன் ஒன் அவர்ல பேசியா ஏற்கனவே பாத்தீங்கன்னா டல்லா தான் இருக்கிறேன்.
இது அந்த சுந்தரார் ஆவத்துல அப்படிதான் தவிர நான் மேக்கப் பண்ணுறேன். ஆசைதானா கணஞ்சனு கரண்டி வேணுமா? பாத்தீங்களா கல்யாணம் விட்டு வெளியே விட்டுட்டு கடைசி எல்லாரும் விளையாண்டு முடிச்சு ரொம்ப நல்லா இருக்குண்ணா, நல்ல இனிப்பா இருக்கு. அங்கே பாத்தீங்கன்னா வழுக்க பாருங்க, இப்பதான் இளநீ வெட்டின பிறகு இளநீ கிடைச்சிருக்கு மயூர் எனக்கு. என்ன உடிக்கல எப்படி இருக்கு மயூர் இளநீ? புளிப்புக்கு புளிக்குதோ இனிக்குதோ? இனிக்கு. தேன்மேல தேன்மே கிடைக்கா? உண்மையில பாத்தீங்கன்னா ஆள் ரிவ்யூ சொல்லுது மயூரா உண்மையா நல்லா இருக்கு. இவரே பாருங்க வலுவல். இது தேங்காயா கொஞ்சம் வந்துட்டேன்னா நல்லா இருக்கு. பாருங்க சிவசாந்த் அடுத்த குடிக்க போறா. கல்யாண வீட்டுல வந்து ஒரே இளநீ குடிவையும் அதுதான் என்ன கை கவனம் கலகல பாரு. எங்கடா பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஆறாம் மாடிலிருந்து படிச்சவங்க தான் எங்கடா தோஸ்துகள். நண்பனோட சேர்ந்து நாங்கள் பேசியலுக்கு வந்துக்கிறோமா தலைமை ரோட்டம் போறோமா? ரெண்டுமா பாத்தீங்கன்னா இப்ப நாளை கல்யாணம் இப்ப மதிய நேரம் கொஞ்சம் தலைமையரை வெட்டி சேவ் பண்ணலாம்னு வந்துக்கிறேன். அதே நண்பனோட வந்துக்கிறோம். அண்ணாடா வந்துருக்கோம். அண்ணா சொல்ற அரங்கேற்றமா நாளைக்கு எனக்கு அப்படி எப்படி என்ன வெடிக்கின்றாலே ஒரு எல்லாருக்கும் இது அடையா. இப்ப பாத்தீங்கன்னா சும்மா சேவ் பண்ணிட்டு போக கூட தான் வந்துக்கிறோம். வேற ஒன்றுமே இல்லைங்கடா தலைமையை பண்ணி சின்ன ஒரு பேசியாலும் செஞ்சுக்கிறோம் என்ன பாத்தீங்கன்னா அண்ணாடா அடிக்கடி வந்து வெட்டுறது. இப்ப நாங்க சும்மா நார்மலா தான் செய்திருக்கோம், வேற ஒண்ணும் செய்யல. பாத்தீங்கன்னா கல்யாணம் வீட்டுக்கு முதல் நாள் தான் இந்த வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறேன். இப்ப அடுத்த நாள் கல்யாணம் வீடு சரியா? சரி அண்ணா நன்றி அண்ணா. சரி நல்லா இருக்கு. நாங்க இப்ப மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டை போய் கொண்டுக்கிறோம். மேக்கப் பண்ணிட்டு சங்கவி விட்டு வந்திருக்கிறேன். சங்கவி அப்படி சங்கவி பாத்தீங்கன்னா நாலஞ்சு நாள பேசி செஞ்சு பண்ணிக்கிறான். ஆனா மாப்பிள்ள பாத்தீங்கன்னா ஒன்றுமே இல்ல. பாத்தீங்கன்னா ரொம்ப களைச்சு போனோம் என்ன சங்கவி? சரியா களைச்சு போனோம். ஏன்டா உங்களை தெரியும் தானே என்ன இப்ப ஒரு உறவுகள் பாத்தீங்கன்னா உண்மையில விலம ஒரு சந்தோஷமான ஒரு உறவுகள் எங்க வீட்டை வந்து மரங்களை வந்து கிஃப்ட் பண்ணி அனுப்பி இருக்கீங்கன்னா அதுதான் உங்களுக்கு அடமண்டைக்கு வந்திருக்கேன். இப்ப வாங்க என்னென்ன வடிவா வந்திருக்கேன். நாளைய கல்யாணம் பாத்தீங்கன்னா மிரதாணி வடிவா வந்துட்டு உங்களுக்கு நேற்றைய ஃபங்க்ஷன் பாத்துருப்பீங்க. எல்லாத்த வாழ்த்துக்களுக்கும் அன்புக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா கிடைக்க போய் நல்ல கொமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கூட அன்பு தான் இது வேற ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு பாத்தீங்கன்னா நாளைக்கு கல்யாணம் பண்ற உடனே சரியான ஒரு என்ன சொல்றது ப்ரெஷர் அந்த எப்படி கொண்டு போக பண்ணாது இது உங்களுக்கு தெரியும். இந்த இது இப்ப நாங்க அப்படி ஒன்றுமே இல்லை, அப்படி ஒன்றுமே இல்லை. இப்ப தான் இந்த சலூனு போன உடைய அந்த கிரீம் பூசணும் அப்படிதான் கொஞ்சம் பளபளப்பா இருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை. வாங்க இப்ப மரங்கள் எல்லாம் காட்டுறோம். அதே மாதிரி வீட்டு அலங்கரிப்பு எல்லாம் காட்டுறோம் பாருங்க. இப்ப நாங்க எங்க வீட்டைத்தான் சுத்தி காட்டுறோம் பாருங்க. எவ்வளவு டெக்கரேஷன் நடந்திருக்கு ஓகே. இங்கால பாத்தீங்கன்னா இங்கால ஒரு சின்ன ஒரு மனவரை போடுற மாதிரி தான் நாங்க டெக்கரேட் பண்ணிக்கிறோம். இங்கால பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா மாதிரி எல்லாம் இருக்கிறேன். இங்க பாருங்க இவர் தான் சுஜீவர். வணக்கம் சொல்லல சுஜீவர். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் சுஜீவன். பாருங்க இப்ப நாங்க உங்களோட வீட்டுக்குள்ள எப்படி அலங்கரிப்பு செஞ்சுக்கிறோம் பாருங்க. கிஃப்ட் பண்ணிக்கிறோம். உண்மையா சந்தோஷமா இருக்கு. ஆனா உண்மையாவே இப்படி யாரும் செய்யாதுங்க தான் நாங்க திரும்ப சொல்றோம். எப்படி சங்க கிஃப்ட் பண்ணு சொல்லல சங்கவி அதை சொல்லி விடுங்க. அந்த ஃபார்ம் கடிச்சு சொல்லி சொல்லுங்க. அனுப்பி விடுங்க. ஓ இது உண்மையாவே இந்த இப்படி பரிசு நாங்கள் யாரையுமே எதிர்பார்க்கல உங்களுக்கு தெரியும். ஃபார்ம் மூலமா குழந்தைங்களை வீட்டை கொண்டுறதான் தெரியும். இப்படி பரிசை வந்து அனுப்பி இருக்கிறோம் திருமணத்துக்காக. பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டை வந்து ஃபார்மில் கண்டாக்ட் பண்ணி எங்களோட கதைக்கு இல்லை எங்களோட இதை தொடர்பும் இல்லாமல் ஃபார்மு கண்டாக்ட் பண்ணி வீட்டுக்கே அனுப்பியிருக்கிறேன் இந்த கிஃப்ட்டை. உண்மையாகவே மிக்க நன்றிகள். உண்மையாக இந்த இப்படியெல்லாம் யாரும் செய்யாதீங்க. திரும்ப திரும்ப பாருங்க நல்ல வடி எல்லாம் இன்டோர் கார்டன் தான் அனுப்பியிருக்கிறேன். பாருங்க எல்லாம் அழகுபடுத்தி வச்சுக்கிறேன் அப்படியே வித்தியாசமான மேடம். இப்போ என்ன யார் கூப்பிட்டீங்க? என்ன சிவன் சொல்லுங்க. அன்பளிப்பா இந்த காரா? இந்த கார் பாத்தீங்கன்னா இந்த உள்ள கார எனக்கு அன்பளிப்பு செய்யறாங்க. நல்ல எப்படி மெனசர் பாத்தீங்களா? இப்ப
ரொம்ப நன்றி. பாத்தீங்கன்னா அப்படி சிவசாந்தி வந்துருக்கீங்க பாத்தீங்களா, எப்படி மனசுன்னு பாத்தீங்கன்னா எங்கடா ஃப்ரெண்ட்ஸா பாத்தீங்களா, எப்படி என மனசுண்டேனா உண்மையே சொல்லிட்டாயா வாங்க என்ன வாங்க வாங்க பாத்தீங்கன்னா அடுத்த நண்பர் வந்துக்கிறார். நானே சமைச்சு கொடுத்துருவேன், மக்களை கல்யாணம் எடுக்கணும் சமைக்கலாம். சொதிய விடட்டா பாத்தீங்களா, மாப்பிள வந்து சொதி விட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை சமைக்கல, பொம்பளை சமைக்கல. அந்த காலம் இந்த காலம் மாறி பாத்தீங்கன்னா சமயம் நடக்குது. சரி, இந்த மாலையெல்லாம் டெக்கரேஷன்லாம் பாத்தீங்கன்னா பகீரதன் தான் செய்தவர், அதையும் சொல்லி ஆகணும். அதோட பாத்தீங்கன்னா சங்கம் காருக்கு இருக்கிற பொக்கே, அதே மாதிரி இங்கால பாத்தீங்கன்னா பூச்சாடிகள் அது வச்சிருக்கிறவன அங்கால அந்த சொன்ன அந்த கிஃப்டாக தந்த பூச்சாடி எல்லாம் அதில் தான் அப்படி டிசைன் பண்ணுறது. இங்கால பார்த்தீங்கன்னா இந்த ஹோலே வந்து ஒரு வித்தியாசமாக தான் டெக்கரேட் பண்ணிக்கிறோம். கூட பார்க்க தெரியும் என்னடா இந்த டிசைன் சொன்னது, சங்கவி தான் சொன்னது இப்படி போடுவோம். ஏற்கனவே நாங்கள் மெத்த மாதிரி போட்டுருந்தாங்க, அது அது ஒரே மாதிரி இருக்கும்டா அப்படி மாற்றி போடுறாங்க. ஆனால் இப்போ இதெல்லாம் போட்ட அப்புறம் இருட்டாக இருக்குன்னு இந்த இடமே லைட்டா நாளைக்கு கல்யாண வீடு பாத்தீங்கன்னா எங்க வீடு எப்படி இருக்கு வேறுங்க, இதுதான் எங்களோட வாழ்க்கை. எப்படி எங்க கல்யாணம் தரங்க டான்ஸ் ஆடுறாங்க, படியல் மேடை போடுறாங்க. என்ன சார் சார் மேடை தானே பிரிமா தெரியணுமா, மேடை நினைக்காங்க அது பாக்ஸ் வந்து போடுபடுது. பாருங்கோ காணிக்குள்ள இருந்து என்ன செய்கிறாங்கன்னு பொக்ஸ் தான் போடுறாங்க, பாட்டு போடுறது எங்களோட படிகள் பார்த்தீங்கன்னா வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்போ பரபரப்பாக வேலைகள் போய்கொண்டிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாலை இந்த ரோட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாலை கட்டுற வேலை, அதே மாதிரி வாழைக்குளம் கட்டுற வேலையெல்லாம் நடக்க போது பார்த்தீங்கன்னா கூட படிகள் எல்லாம் காட்டியிருப்பேன். எங்கே நிற்கிறாங்கடா பொக்ஸ் எல்லாம் போட்டு கொண்டு நிற்கிறாங்க. உண்மையில சொல்லப்போனால் என்ற நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாருங்க இப்ப நாங்க வாழைக்குலை தான் இறக்க போறோம். வாழைக்குலை இறக்குறது பாத்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் பேர்த்துக்கு பெரிய வாழைக்குலை என்ன சிவசாந்தி பின்னுக்கு வர பாருங்க அனோயன் தனராஜ் மயூரன் எங்கட சுஜீவன் கல்யாணம் பார்த்து பாருங்க கட்டி போட்டு திருப்பி போய் சரி இப்போ வானத்தில் ஓப்புறம் பாருங்க வாழைக்குள வந்துட்டுப்பா. அப்படி சோடி சோடி தானே பாத்தீங்கன்னா பாருங்க பெட்டிய வாழை கூட நீர்வேலியில இருந்து வந்திருக்கு. நீர்வேலியில சங்கை விட்டையும் வாழைக்குள கொண்டு வந்தாச்சு. ஜூஸ் குடிக்கிறீங்க எல்லாரும் ஒரு நண்பர்கள்ல ரொம்ப சந்தோஷம். இப்ப பின்னேறம் வாழைக்குள ஹட்டி கொண்டிருக்கிறோம்.
என்ன தம்பி மேல நிக்கிறீங்க? நீ ஏன் வாழக்கூடிய முறிச்சுக்கிற அவளக இன்ஜினியர் மேலாம் இன்னைக்குதான் வேற இன்ஜினியர் ஆனா என்ன இன்ஜினியர் பாருங்க இங்க ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னால வந்து மாலையில் கட்டி கொண்டிக்கினாம் வாழையல் கட்டி வந்து அந்த மூணு கலங்கார மாலையில் வந்து கட்டி கொண்டிருக்கிற மாலைகள் பார்த்து நண்பர்கள் வந்திருக்கிறோம் பள்ளிக்கால நண்பர்கள் மிகப்பெரிய பிசினஸ் மேன் பிடிச்ச இடமா இருக்கு அப்படியே பாருங்க மேலே மாலையெல்லாம் போட்டிருக்கு உங்களுக்கு பகல் வியூ வைக்க நான் காட்டின உடைய தேவையில்லை என்றால் உங்களுக்கு அந்த நைட் வியூ காட்டணும்னு ஒரு ஆசை அதனால தான் காட்டுறேன் திரும்ப இப்படி பாருங்க இங்கால நல்லா இருக்கேண்ணே மருமகளே மருமகளே வா வா என்ன ஜூஸ் பண்ணு ஜூஸ் ஜூஸ் கொடுக்க வராசங்க இவன் கொண்டு வந்து கொடுத்துருங்க எல்லாரும் நம்ப வேண்டாம் நாளைக்கு கல்யாணம்
வேற என்ன உங்களுக்கு வேணும் நாலாஞ்சு குடும்பம் இருக்கு, குழந்தை இருக்கு, குட்டி இருக்கு. இவர் எங்க மருமகன் நண்பர்கள் நாளை கல்யாணம் விட்டு சந்திப்போம். நன்றி எல்லாரும்.